நடிகை குஷ்புவை கீழ்த்தரமாக பேசிய சைதை சாதிக் திடீர் கைது. ஸ்டாலின் கொடூர நடவடிக்கை. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தவறு யார் செய்தாலும் உடனே நடவடிக்கை எடுக்கக்கூடியவர். அது திமுகவைச் சேர்ந்த அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, பாரபட்சம் பார்க்காமல் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கவும் செய்வார் ஸ்டாலின். அந்த வகையில் சென்னை ஆர்கே நகர் மேற்கு பகுதியில் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக பேச்சாளர் சைதை சாதிக் பாஜக பெண் நிர்வாகிகள் பற்றி அவதூறாக பேசினார். இதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்து வருகிறது. இந்த நிலையில் சைதை சாதிக்கை பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக பாஜக மாநில பொதுச் செயலாளர் நதியா சீனிவாசன், நிர்வாகி கோமதி கணேசன் உள்ளிட்டோர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் சில தினங்களுக்கு முன்பு புகார் அளித்தனர். இவர் மீது தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் அளிக்க இருப்பதாக குஷ்புவும் கூறி வருகிறார். அதன்படி திமுக நிர்வாகி சைதை சாதிக் அவதூறாக பேசியது பற்றி டெல்லியில் உள்ள தேசிய மகளிர் ஆணையத்தில் குஷ்பு புகார் அளித்தார். சாதிக் மீது தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவி ரேகா சர்மாவை சந்தித்து புகார் அளித்தார் குஷ்பு. மேலும் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய குஷ்பு அவர்கள், நல்ல குடும்பத்தில் பிறந்த ஆண்கள் ஒருபோதும் பொது மேடையில் பெண்களை பற்றி அசிங்கமாக பேச மாட்டார்கள், அதே போல அதை கேட்டு ரசிக்கவும் மாட்டார்கள். இது தொடர்பாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணையம் உறுதியளித்ததாகவும் கூறினார் குஷ்பு. இதனைத் தொடர்ந்து திமுக நிர்வாகி சாதிக் மீது பாஜக மகளிரணி சார்பில் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்படுதல், ஆபாசமாக பேசுதல், குறிப்பிட்ட சமுதாய மக்கள் குறித்து தரக்குறைவாக பேசுதல், பெண்ணின் மானத்திற்கு பங்கம் விளைவித்தல், பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆகிய 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் இந்த பிரச்சனையில் நான் பயந்து ஒதுங்கிவிடவும் மாட்டேன், விட்டுவிடவும் மாட்டேன். முதல்வர் மு க ஸ்டாலின் காலையில் தூங்கி விழிக்கும் போது பயந்து கொண்டே எழுவதாகவும், திமுக கட்சி நிர்வாகிகள் யார் என்ன பிரச்சனையை இழுத்து வைத்து உள்ளார்களோ என்று நினைத்து கொண்டு தூக்கமின்றி தவிப்பதாக கூறியிருந்தார். இப்போது அவர் நினைத்தது போலவே அவரது கட்சிக்காரர் ஒருவர் இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்திருக்கிறார். நாகரிகமே இல்லாமல் பேசிய அவர் மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுத்தார்? இதுவரை ஏன் அவரை கட்சியை விட்டு நீக்கவில்லை? ஏன் அவரை கைது செய்யவில்லை என்று குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நிலையில்தான் நடிகை குஷ்பு அவர்கள் நேற்று இரவு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சைதை சாதிக் அவதூறாக பேசியது குறித்து புகார் கொடுத்துள்ளார். அவர் மீது கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவாதம் கொடுத்ததாக ஸ்டாலினும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்துதான் பாஜக பெண் நிர்வாகிகள் குறித்து அவதூறாக பேசிய சைதை சாதிக் திடீரென இன்று கைது செய்யப்பட்டதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சைதை சாதிக் திடீர் கைது, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.